ஆண்ட்ரியான்னு ஒரு பிள்ளை, தமிழ்நாட்டு பிள்ளை, அது மேக்கப் பண்ண எனக்கு மாம்பழையிலேருந்து வேணுங்குது. என் ப்ரொடியூசர் எங்கே போவான்? கடைசியில் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் நடுத்தரில் நிற்கிறான். எத்தனை ப்ரொடியூசர் கணக்கு வேணுமா? நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் யாருக்காக சார் படம் எடுக்கிறோம்? இந்தியாவில் வைரத்திற்கென மிகப்பெரிய தனி ஷோரூம், எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், அனைத்திற்கும் நியாயமான விலை, ஆஃபர் இல்லாத ஒரே தங்க நகை கடை, சரவணா ஸ்டோர்ஸ் எலைட், தீநகர் மற்றும் தாம்பரம். என் வருத்தம் எல்லாம் அதுதான். ஒரு படை எடுத்தா அவங்களுக்கு ஒரு 10% லாபம் சார். அதுதான் ஒரு படை எடுத்தா அவங்களுக்கு ஒரு 10% லாபம் சார். லாபம் வேணாம் சார் எங்களுக்கு. அசல் கிடைக்க வேண்டாமா? அசல் கிடைச்சா எங்க ஆடு உசேன் அண்ணனுக்கு இந்த அசல் அசல் வந்ததுன்னா திருப்பி அவர் படம் தான் எடுப்பார். இது ஒரு சொறி பிடிச்ச மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்க தோணும். ஆறி புட்டா கூட சொரியும் சார். இந்த படம் எடுத்து பழகிட்டாருன்னா அசல் வந்தால் மறுபடியும் அவர் படத்தில் தான் போடுவார். ஒரு 100,000 தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த நடிகர்களுக்கு வேலை கிடைக்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படல. என் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கணும், அதுதான் என் கவலை. இங்கே கேரவான் இல்லாமல் சார் சீட்டாடுறான் சார். கேரவானில் ப்ரொடியூசர் பணத்தில் பல நடிகர் நல்லாரும் சொல்லலாம். இப்போ ரஜினி சார் வந்தால் ஸ்பாட்லேயே இருப்பார் சார். ஷூட்டிங் அவர் ஷார்ட்டு முடிஞ்சால் ஸ்பாட்லேயே இருப்பார். சில நடிகர்கள் அப்படி இருக்காங்க. சிலர் போனால் செல்ஃபோன் பேசுறதுக்கே பல மணி நேரம். அப்புறம் ரெண்டு அசிஸ்டன்ட் போய் கூப்பிடணும். அங்கே செட்டெல்லாம் ரெடியான பிறகு போய் கூப்பிடணும். ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுதுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுற நேரம் எவ்வளவு? நான் இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு புண்ணியமான கையெழுத்து கும்பிட்றேன். அவன் இங்கத்தி ஆள் இல்லை, கேரளா. மம்முட்டின்னு ஒரு ஹீரோ இருக்கார். மம்முட்டி நம்ம ஆள் இல்லை, நம்ம தேச இந்தியர், நம்ம சகோதர நாடு கேரளா. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி மம்முட்டி இருக்கார் சார். அவர் சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வந்தால் கூட கேரவான் இங்கே வந்துடும் சார். டிரைவர் பேட்டா டீசல் எல்லாமே அவர் போட்டுக்கிறாரு. ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கிறது இல்லை சார். இப்போ நான் அவரை கையெழுத்து கும்பிடலாமா இல்லையா? அப்போ உங்களையான் கும்பிட மாட்டேன்றேன். நீ கார் வச்சிருக்க டிரைவருக்கு பேட்டா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்குறிய. அப்போ நீ வாங்குற அந்த 50 கோடி 100 கோடி 10 கோடியில் டீசல் போட மாட்டாங்களா? ப்ரொடியூசர் தான் போடணுமா? அதை இப்படி அக்கிரமம் நடக்குதுன்னு அதுக்கு தான் நான் அதை நினைவுபடுத்தி ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். எல்லா செலவையும் ஐயோ நீ அதை விட சில ஹீரோஸ் இருக்கான். சிலர் தான், எல்லாரும் இல்லை. சிலர்லாம் வீட்டில் இருந்து சாப்பாடு சார். எம்ஜிஆருக்கு சாப்பாடு வந்தால் 15 பேர் சாப்பிடுவாங்க சார். அதில் ஒரு ஆளுக்கு வராது சார் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து. அவர் சுற்றி சாப்பிடணும் சார். இப்போல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர ஹீரோஸ் ரொம்ப கம்மி. ஒரு 2-3 ஹீரோ இருக்காங்க. அந்த ஹோட்டலில் மீன் வாங்கு, அந்த ஹோட்டலில் வறுவல் வாங்கு. ஏன்னா டேய் வயிறு கட்டு போகாது உனக்கு. யார் வீட்டு காசில் என்ன செலக்ட் பண்ணி தாஜ் ஹோட்டலில் வாங்கு, சோலா ஹோட்டலில் வாங்கினா என்ன வழக்கம்? அது வாங்குறது கோடிக்கு சம்பளம். இப்படியெல்லாம் இங்கே சிலர் அக்கிரமம் செய்வதாலே தான் நான் அதை எடுத்து சொல்லுகிறேன். அவங்க கண்டனம் தெரிவித்தா எனக்கு என்ன வந்தது? ஐ டோன்ட் கேர். நான் யாருடைய தயவுலாம் இல்லை. என் பணம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன். என் பணத்தை தான் மற்றவனுக்கு கொடுத்துருக்கேன். எவன் பணமும் எங்கிட்ட இல்லை. என் பணம் 9 கோடி இருக்குது இன்றைக்கி சினிமாவில். அதனால் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த படம் தயாரித்த துணிச்சலோடு தயாரித்த, அதுவும் எந்த பீரியடில் தயாரிச்சிருக்காரு பாருங்கள், அண்ணன் உசேன் அவர்கள். இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அதன் மூலம் வருவாய் பெற்று மறுபடியும் படம் பார்க்க வேண்டும், என் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும். இன்னைக்கு முதல் மனிதன் சொன்னாங்க, யாரெல்லாம் முதன் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, பிறர் வறுமையை கண்டு வாடுகிறார்களோ. வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டு வாடினேன்னார் சார். மதம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கலாம் சார், வெளியே வந்தால் நாமெல்லாம் மனிதர்கள். என்னுடைய ஆருயிர் சகோதரர் காங்கிரஸில் அங்கே 40 வருஷமாக இருந்த ஜேஎம் ஆருண் எம்பியாக இருந்தார். அவர் யாருமே ஒரு மதமாக பார்க்கல சார். எல்லா சகோதரர்களும் அவங்க வீட்டில் இருப்பாங்க சார். தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் இந்த ஜாதி அந்த கிடையாது சார் அவர்கிட்ட.
எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி எத்தனையோ முஸ்லீம் சார், முஸ்லீம் நம்ம பண்டிகை ரம்ஜான் பண்டிகை வந்தால் எத்தனை முஸ்லீம் சகோதரர்கிட்டருந்து நம்ம வீட்டுக்கு பிரியாணி வருது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எத்தனை கிறிஸ்டியன் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம். நம்ம சகோதரர் நடக்கணும், சகோதரர் இருந்து பழகணும். நாம் எல்லாம் மனிதர்கள், நாம் எல்லோரும் இந்தியர்கள், நாம் எல்லோரும் உலக மக்கள். ஆகவே என் அருமை சகோதரர்களே, இந்த சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக பாருங்கள். இந்த கொரோனா காலத்தில் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து லாக்டவுனில் புழுங்கி விட்டார்கள் மனிதர்கள். யாரும் மன நிம்மதியாக இல்லை, பயம் பயம் பயம். இன்றைக்கி நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சினிமா நன்றாக இருக்கிறது, மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல படங்களை பார்க்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இப்போ கொரோனா காலத்தில் ஓடின டாக்டர். டாக்டர்ன்ற படத்துக்கு மக்கள் பெருவாரியாக போய் பெரித்த லாபத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் அது 40 கோடியில் எடுக்க வேண்டிய படம் 67 கோடி ஆயிடுச்சுன்னு அந்த ஹீரோ நல்ல தம்பி சிவகார்த்திகேயன் அவர் பொறுப்படுத்திட்டு 77 கோடிக்கு ரிலீஸுக்கு முன்னால் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு நான் பொறுப்புன்னு சொல்லி. அப்போ 40 கோடியில் முடிய வேண்டிய படத்தை 67 கோடி வண்டி கட்டி கொஞ்சம் ஆயிருக்கலாம், ஆனால் எப்படியோ ஒரு 10-20 கோடி அதிகமாக்கியது யார்? அந்த ப்ரொடியூசரை நடுத்தரில் நிற்பது யார்? சில டைரக்டர்கள். சில டைரக்டர் ஒரு கணக்கு போட தெரியல, வியாபாரம் என்னன்னு தெரியாது. அதனால் இயக்குநர்கள் ஒரு பட்ஜெட் போட்டு ப்ரொடியூசரை காப்பாற்றணும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த முதல் மனிதன் நல்ல படமாக மக்களின் வரவேற்பை பெறும்.